தமிழக தலைமை காவல்துறை அலுவலகத்தில் திரண்ட தேசிய லீக் கட்சியினர் திருச்சிக்கு ஒருநாள் பயணமாக வரும் நரேந்திர மோடியால் அங்கு பல ஆண்டுகளாக வாழும் இஸ்லாமிய குடிமக்கள் பெரும் இன்னலுக்கும் அவமானத்துக்கும் ஆளாக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். ஜமால் முகமது காலேஜு, எம்ஐடி காலேஜு, எம்ஐஎம் காலேஜு, அல்லமின் ஐடி போன்ற கல்லூரிகளில் காவல்துறை மறைமுக மிரட்டல் விடுகின்றது. அதாவது மோடி வருகின்ற அன்று இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு பக்கத்தில் உள்ள இடங்களான டிவிஎஸ் டோல்கேட், சுப்பிரமணியபுரம், செந்தனிபுரம், ஜெயலானி தெரு, காஜாமலை, பொன்மலை, அம்பிகாபுரம், ஜி கார்னர், ஆழ்வார்தோப்பு, கூலி பஜார் ஆகிய முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் காவல்துறை சென்று இந்த இடங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்போது இங்கே குடி வந்தீர்கள், எந்த காரணத்திற்காக குடி வந்தீர்கள், உங்களுடைய கணவர் எங்கே வேலை செய்கின்றார், வெளிநாட்டில் வேலை செய்கின்றார்கள் என்றால் வெளிநாட்டில் எந்த நாட்டில் வேலை செய்கின்றார், அதே நேரத்தில் நீங்கள் எந்த காரணத்திற்காக இந்த இடத்துல வந்தீங்களோ அந்த அதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உடனே அந்த மாநாடு நடப்பதற்கும் அதற்கு முன்னால் ஒரு நாளே நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணி போயிடுங்கன்னு சொல்லி மிரட்டல் மறைமுக மிரட்டல் விடுகின்றார்கள் காவல்துறை. இது ஒரு புறம் இருக்க வரும் 20ஆம் தேதி மோடியின் கடந்த கால செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்லாமிய அமைப்பினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இந்திய தேசிய லீக் கட்சி கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்துள்ளது. கருப்பு கொடி போராட்டம் என்பது என்ன? ஒரு ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பது. ஜனாதிபதிக்கும் கருப்பு கொடி காட்டப்பட்டுள்ளது இந்த தமிழ்நாட்டில், பிரதமருக்கு கூட கருப்பு கொடி காட்டப்பட்டுள்ளது இந்த தமிழ்நாட்டில். ஆனால் மோடி என்கின்ற ஒரு நபர் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதற்காக இந்திய தேசிய லீக் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் மோடிக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.